தலைவர் அவர்களே, மின்வாரிய நிதிநிலை அறிக்கையின் மீது என் கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் இத்துறைக்கான அலுவலராக பணியாற்றி இத்துறைக்கான அமைச்சர் பொறுப்பையும் ஏற்று செயல்பட்டு கொண்டு வருகிறார். அவருடைய பதவிக்காலத்தில் தமிழகத்தில் மின்வெட்டு என்ற அவல நிலையே இருக்கக்கூடாது என்ற பொதுமக்கள் மிக அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். இயற்கை சூழ்நிலை காரணமாக நமக்கு ஏற்படுகிற மின்வெட்டு என்ற அவல நிலையை தவிர்க்க நாம் மாற்று ஏற்பாடுகளை பரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட முடியாது. நமது மாநிலம் பருவமழையையே நம்பியிருக்கும் மாநிலம். பருவமழையால் அடிக்கடி ஏமாற்றப்பட்டு வருகிற மாநிலம் நமது மாநிலம். எனவே இயற்கையின் நுட்பமான இந்த நிலையை அடிப்படையாக வைத்து மின்வெட்டு இனி இல்லாத வகையில் மாற்று ஏற்பாடுகளை நாம் பரிசீலனை செய்து மின் தட்டுப்பாட்டை நிரந்தரமாகவே போக்க தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கான மாற்று ஏற்பாடுகளை குறித்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே நாம் அனல் மின்சக்தி மூலம் மின் பற்றாக்குறையை சரிபடுத்தி கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் அணுசக்தியை எந்த அளவுக்கு பயன்படுத்தி நாம் மின்சக்தியை உற்பத்தி செய்ய முடியும் என்பதையும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மை. அதுபோல் சூரிய வெப்பத்தையும் மற்றும் கடல் அலையையும் பயன்படுத்தி அதிலிருந்து ஆக்கசக்தியை உருவாக்கி அவற்றின் மூலமாகவும் எவ்வாறு இந்த நாட்டு மக்களுக்கு நாம் பயன் கிட்ட செய்ய முடியும் என்பதையும் உடனடியாக ஆராய்ந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அடுத்து, கிராமங்களில் உள்ள தெருவிளக்குகள் இப்போதும் சரியாக எரிவது இல்லை. இப்படிப்பட்ட புகார் ஏற்கனவே இருந்துதான் ஊராட்சி ஒன்றியங்களின் பொறுப்பிலிருந்து தெருவிளக்குகளை பராமரிக்கும் பொறுப்பை மின்வாரியமே ஏற்றுக்கொண்டது. ஆனால் இப்போதும் இக்குறைபாடு பல இடங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மாவட்ட வளர்ச்சி மன்ற கட்டடங்களில் இக்குறைபாடு பரவலாக சொல்லப்படுவது தற்போது வழக்கமாகிவிட்டது. இந்த நிலைக்கு மின்வாரியம் ஆளாகக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். அடுத்து, குடிசைகளுக்கு ஒரு விளக்கு திட்டம் என்பது இந்த அரசின் சிறந்த ஒரு திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு மின் வசதியை உருவாக்கி தரும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது. பொதுவாக எல்லோராலும் பாராட்டப்படுகிற திட்டமாக இது இருந்தாலும் இந்த திட்டத்தில் இருக்கின்ற ஒரு குறைபாட்டையும் நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த திட்டத்தின் கீழ் இணைப்பு கோரி போடப்படும் மனுக்களை வாங்குவதில் பொதுமக்களுக்கு பெரிதும் இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. இதற்கான விண்ணப்ப மனுக்கள் பல்வேறு விலைகளில் தனியார்களால் விற்கப்படுகின்றன. மின்சார வாரியமே இந்த மனுக்களை அச்சடித்து குறைந்த விலையில் மின்சாரத்துறையின் மூலமாகவே விற்பனை செய்வது நல்லது. சென்னை கேசவன் கூட்டமைப்பிலிருந்து காஞ்சிபுரம் வருண் கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தங்கள் கடிதம் கிடைக்கப்பெற்று தகவல் அறிந்தோம். நாங்கள் அனுப்பிய நிலத்தடி நீர் இறைக்கும் மோட்டார் பம்ப் செட்டுகளில் 4 சரியாக இயங்கவில்லை என்று தெரிவித்து இருக்கிறீர்கள்.
நாங்கள் அவை எல்லாவற்றையும் அனுப்பும் முன்பு இயந்திர வல்லுநர்களை கொண்டு பரிசோதனை செய்து சரிபார்த்துத்தான் அனுப்பினோம். இதுதான் எங்கள் வழக்கம். எனினும் கோளாறுகள் இருப்பதாக சொல்லியிருப்பதால் எங்கள் இயந்திர வல்லுநரை உடனே அனுப்பி ஆய்வு செய்ய சொல்கிறோம். கோளாறுகள் இருந்தால் அவற்றை பழுதுபார்த்து அவர் ஆவண செய்வார். இருப்பினும் அவை திருப்திகர இயங்காவிட்டால் அவற்றை நாங்கள் திருப்பி எடுத்துக்கொண்டு அவற்றுக்கு பதிலாக வேறு புதிய பம்ப்செட்டுகளை வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம். எங்களிடம் இப்போது சுகுணா பம்பு செட்டுகள் விற்பனைக்கு உள்ளன. தேவைப்படும்போது நீங்கள் விரும்பினால் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே நாங்கள் அனுப்பிய சரக்குகளுக்கான கிரியத்துக்கு தாங்கள் விரைவில் ஒரு காசோலை அனுப்புவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். எங்கள் மேன்மையான சேவை தொடர்ந்து நீடிக்கும். தங்கள் நம்பிக்கையுள்ள